ரூஹி ரூஹி ஆர்கானிக் ஹெல்த் மிக்ஸ் சத்து மாவு, முளைக்கட்டிய பயிர்கள், சிறுதானியங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ் அனைத்திலும் சத்து மாவுகள் தயாரிக்கப்படுகின்றன. ரூஹி பிராண்ட் நம்ம ஊர் பிராண்டுங்க. வாருங்கள், ரூஹி பிராண்டின் சிறப்பம்சங்கள் தற்போது பார்ப்போம். முன்னாடி சொன்னேன், என்னோட பிராண்ட் நேம் வந்து ரூஹி, ரூஹி ஆர்கானிக் ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல பாரம்பரியமா வந்து குழந்தைங்களுக்கு ஸ்ப்ரவுட் பண்ணி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ராகில இருந்து மில்க் எடுத்து ஃபர்ஸ்ட் ஃபுட்டா கொடுப்பாங்க. மதர்ஸ் மில்க்ஸுக்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுட்டே குழந்தைங்களுக்கு அந்த ராகி பால் தான். அதை வந்து கூழ் மாதிரி செய்வாங்க. ஸோ என்னோட பேபிக்கு நான் வந்து ஆர்கானிக் பேஸ்டு அண்ட் ஹெல்த் கான்சியஸ் எனக்கு இருக்கனால என்னோட குழந்தைங்களுமே நல்லா ஒரு ஆர்கானிக் ஒரு ஹெல்த் லைஃப் லீட் பண்ணி போகணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஒவ்வொருமே வந்து இனோவேஷனா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ வந்து குழந்தைங்களுக்கு இது நல்லது அது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நட்ஸை பத்தி நான் ரிசர்ச் பண்ணும்போது ஒவ்வொரு நட்ஸுமே எல்லாருமே தனித்தனியா எடுத்து சாப்பிட மாட்டாங்க. டைம் இல்லை, ஆஃபீஸ் போறவங்க, வீட்டில் இருக்கவங்க, மதர் எல்லாருமே வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அப்பதான் நான் யோசிச்சே ஒரு பவுடரா நம்ம கொடுக்கலாம். அதான் சார் கிளாஸ்ல எடுத்துட்டு வாங்க வேல்யூ ஆட் ப்ராடக்ட்ஸ். ஸோ வந்து ஃபுட்டை விட ஃபுட்டை வந்து அதை வந்து ஒரு ரா மெட்டீரியல் எப்படி வந்து வேல்யூ ஆடடா சேர்க்குறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட வந்து இன்டேக் இருக்கு. ஸோ நம்ம ஒரு ஆர்கானிக் விஷயத்த ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சு ஸ்ப்ரவுட் பண்ணி பச்சை யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஃபுட்டா கொடுக்கலாம், அந்த ஹெல்த் வந்து ஃபுல்லா நம்மளுக்கு எப்படி இன்டேக் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து ரிசர்ச் பண்ணி ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சுதான் இதை வந்து நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எங்களோட ப்ராடக்ட்ல மெயின் திங் பாத்தீங்கன்னா, இது காமன் ஹெல்த் மிக்ஸ். இது வந்து 35 இன்கிரீடியன்ஸ் இதில் இருக்குங்க சார். இதில் ஆக்சுவலாக கேழ்வரகு, கம்பு, பாசிப்பயிறு, கொண்டக்கடலை, மக்காசோளம், தட்டைப்பயிறு இது எல்லாமே ஸ்ப்ரவுட் பண்ணிடுவோம். இதோட பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட்டு, பீநட்டு, அதை விட வந்து நம்ம பாரம்பரிய அரிசி என்னன்னா திணை, சாமை, குதிரைவாளி, மாப்பிள சம்பா, கவுனி, கைக்குத்தல், வரகரிசி, குள்ளக்கார அரிசி அப்படின்ட்டு மூங்கில் அரிசி, இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய அரிசிகள் எல்லாமே சேர்ந்து ஒரு 35 இன்கிரீடியன்ஸ்ல இது ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடர். இது 6 மாச குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஹெல்த் மிக்ஸ் கஞ்சியாவோ இல்ல வந்து நீங்க ஃபுட்டுல இட்லி தோசை பேட்டர்லயும் கலந்துக்கலாம். அதாவது நீங்க என்ன டிஃபன் செய்யணும் விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி இது நீங்க மேக் பண்ணிக்கலாம். இன்னொன்னு மெயின் திங் என்னன்னா, இது வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் கெயின் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி பால் நீங்க ஒரு கிளாஸ் பால்ல வந்து ஒரு ஸ்பூன் போட்டா போதும், போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சீங்கன்னா நல்லா வெயிட் கெயின் இருக்கும், ஃபுல் எனர்ஜி ட்ரிங்கா இருக்கும், ஃபுல் டே உங்களுக்கு வந்து எனர்ஜியா இருக்கும். அதே மாதிரி டயட் ஃபாலோ பண்றவங்க, ஒரு ஹெல்த் கான்சியஸ் இருக்கவங்க, டயபெட்டிக்ஸ் அந்த மாதிரி உள்ளவங்க வந்து ஒரு ஹாட் வாட்டர்ல ஒரு ஸ்பூன் போட்டா மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும். ஸோ ரெண்டு பர்பஸ்க்காகவே நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது காமனா உள்ளது 35 இன்கிரீடியன்ஸ் உள்ளது. இதுவே வந்து ஒவ்வொரு அரிசியுமே வந்து தனியா எடுத்துக்கிறவங்க இருக்காங்க. திணை, சாமை, குதிரைவாளி, மாப்பிள சம்பா, கவுனி இதெல்லாம் வந்து இப்ப சார் சொன்ன மாதிரி கவுனி அப்படிங்கறது சைனால வந்து பேன் பண்ணியிருக்காங்க மக்களுக்கு. ஏன் அப்படின்னா, அது வந்து அரசர்களின் ஆதாரம். நம்ம நாட்டுல வந்து அந்த காலத்துல வந்து அரசர்கள் மட்டும்தான் அது அரிசி சாப்பிடுவாங்க, மக்கள் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அந்த காலத்துல சீப்பா கிடைச்சாலும் இப்ப நம்ம நாட்டுல நம்ம சாப்பிடுற ஒயிட் ரைஸை விட அதிகமா கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனா யாருமே அது கருப்பா இருக்கு, ப்ரௌனா இருக்கு அப்படின்னு குக் பண்ணி சாப்பிட மாட்டோம். அரிசி கொஞ்சம் பெருசு. சோ குக்கிங் டைம் பாப்பா, ஸோ அதை வந்து வேக வச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு சாப்பிட மாட்டாங்க. ஸோ அப்போ நான் யோசிச்சேன், இதை வந்து ஒரு பவுடராக கொடுக்கலாம், அவங்க டேரக்டா டிஃபனில் எடுத்துக்கலாம், ஒரு இன்டேக் ஒரு லிக்விடா எடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, இதே ஸ்ப்ரவுட் கிரைண்ட்ஸை விட அந்த கவுனினா கவுனி அரிசியோட கண்டென்ட் வந்து அதில் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த அரிசியோட பெனிஃபிட்டும் நம்மளுக்கு கிடைக்கும், ஸ்ப்ரவுட்டோட பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து சாப்பாடாகவும் அவங்க எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு அரிசியோட ஃப்ளேவருக்கும் நாங்கள் ஹெல்த் மிக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ திணை அரிசி அப்படின்னா அதே ஸ்ப்ரவுட்டட் கிரைன்ஸ்ல திணை அரிசியோட கண்டென்ட் ஜாஸ்தி ஆகிட்டு திணை அரிசி ஃப்ளேவர்ல ஒரு மிக்ஸ், சாமை, குதிரைவாளி, மாப்பிள சம்பா, கவுனி, வரகு அப்படின்ட்டு மொத்தம் ஒரு 6 ஃப்ளேவர்ஸ் தனியா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நட்ஸ் பவுடர், ட்ரை ஃப்ரூட் பவுடர்னு சொல்லிட்டு இது நட்ஸ் பவுடர். இதுல வந்து ஒன்லி பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட் அண்ட் பீநட்டு, டைஜஷனுக்காக உங்களுக்கு பாத்தீங்கன்னா சுக்கு, மஞ்சள், ஏலக்காய், சாஃப்ரன் ஆட் பண்ணிருக்கோம். இது என்னன்னா 2 வயசு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் சாப்பிடுறது, ஒன்லி ஃபார் வெயிட் கெயின். வெயிட் கெயினும் நம்ம வந்து எதுக்குன்னா ஒரு சத்து இல்லை அப்படிங்கும் போது வெயிட் கெயினா ஒரு 2-3 டைம்ஸ் குடிக்கலாம். உங்களுக்கு எனர்ஜி வேணும், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த் கான்சியஸா இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்க ஒரு தடவை மில்க்ல வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இது வந்து எஸ்பெஷலி வந்து பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு சாப்பிடலாம்.
அவங்க குழந்தைங்க ஓம்லயே நல்லா வந்து போத் வெயிட் கெயின் கிடைக்கும். ஆஃப்டர் டெலிவரி லாக்டேஷன் இருக்கு. இன்னொன்னு மெயின் திங் என்னன்னா, எங்க எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு இருக்கு. இது ஃபுட் சப்ளிமெண்டா டாக்டரே வந்து பிரிஸ்கிரைப் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. ஆறு மாசம் குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு ஹெல்த் கான்சியஸா எடுக்கிறதுக்காக எங்களோட நேட்டிவ்லயே வந்து உங்க டாக்டர்ஸ் வந்து சப்போர்ட்டிவா பிரிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ராகி மில்க் பவுடர், இந்த ராகி மில்க் பவுடர் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ராகியில உள்ள பால் எடுத்து அதோட ப்ரௌன் ரைஸ் ஃபிளேவர் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட உங்களுக்கு சாஃப்ரான், சுக்கு, ஏலக்காய் இந்த டைஜஷனுக்காக இது. இது வந்து அஞ்சரை மாச குழந்தைங்கள இருந்து ஃபர்ஸ்ட் ஃபுட்டா கூழ் மாதிரி கிண்டி சாப்பிடுறது. இது பெரியவங்க வரைக்குமே சாப்பிடலாம். நீங்க டேரக்டா ஃபுட்லயுமே நீங்க இட்லி தோசை பேட்டர்லயும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபிளேவர். ஸோ இது எல்லாமே வந்து சேர்ந்த மாதிரி நாங்க ஒவ்வொன்றுலயுமே வந்து ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி சாப்பாடு அப்படின்னு இல்லாம, இப்போ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க, ஏதாவது ஒரு குழந்தைங்க வந்து அடிக்கடி வந்து வேற ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் அந்த மாதிரி தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க. இப்போ ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்நாக்ஸ் அந்த அஞ்சு திங்கில் யோசிச்சது வந்து ஒவ்வொரு வகையான ஃப்ளேவர் அரிசியிலையுமே வந்து லட்டு முறுக்கும் நாங்கள் செய்வோம். மாப்பிள சம்பா அரிசினா மாப்பிள சம்பா அரிசியில் வந்து உங்களுக்கு லட்டு முறுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு அரிசியிலையுமே பாசிப்பயிறு உளுந்து, கவுனி உளுந்து, திணையில் முறுக்கு, லட்டு எல்லாமே வந்து ஸ்நாக்ஸும் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தென் வந்து பீட்ரூட் மால்ட் வந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். அது வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து இனிமேல் தான் சப்ளை கொடுக்க போகிறோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லா பேக்குமே வந்து உங்களுக்கு 25 grams வந்து ட்ரையல் பேக்கில், இது பீட்ரூட் மால்டோட நியூவாக லான்ச் பண்ணியிருக்க பீட்ரூட் மால்ட்டோட இது ஒரு பேக் போட்டிருக்கோம். டோட்டலாக இதில் 10 packs அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டுருக்கோம், எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கும் சப்ளை பண்ணிட்டுருக்கோம். இப்போ வந்து எக்ஸ்போர்ட் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் இதே திருச்சி இதே மீட்டிங் ஹாலில் தான் இங்கே தான் உட்காந்துருந்தேன். ஸோ இதே மாதிரி ஒரு சார் வந்து, இப்போ நீங்கள் இருக்கிறவங்கள யார் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க, ஏற்கனவே நிறைய ப்ராடக்ட் உங்கள் சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கலாம், அப்ராட்ல வச்சுருக்கலாம், இல்லை லோக்கலில் வச்சுருக்கலாம். அதே மாதிரி ஒரு சார் தான் என்னோட ப்ராடக்டை வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு சிங்கப்பூரில் வந்து இப்போ எங்களோட ப்ராடக்ட் வந்து சிங்கப்பூரில் ஒரு 4 to 5 சூப்பர் மார்க்கெட்ஸில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் துபாய்க்கு, கனடாவுக்கு, குவைத்துக்கு, இது எல்லா இடத்துக்குமே எனக்கு ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மந்த்லேருந்து நாங்கள் ப்ராசஸ் பண்ண போகிறோம். கண்டெய்னர் ஆக்சுவலி வந்து இதெல்லாம் ப்ரொசீஜர் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ்லாம் சார் கிட்ட தான் நான் ஒவ்வொரு ஹெல்ப்பாக கேட்டுட்ருக்கேன். சார் வந்து பின்னாடி வந்து பேக் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட இந்த சக்ஸஸ் காரணம் வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நான் நிறைய விஷயம் கேதர் பண்ணது, அதுக்கப்புறம் சாரை ஃபாலோ பண்ணது, அவங்க எனக்கு வந்து ஒவ்வொரு விஷயமே வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி என்னை தெளிவான பாதையில் வந்து வழி நடத்துனது மட்டும்தான் காரணம். ஸோ அதுக்கு நான் வந்து சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கலாம். இது வந்து நான் அட்டன் பண்ற 5th கிளாஸ், ஏன்னா என்னோட பிராண்ட் ப்ரொமோஷனுக்கு சர்டிபிகேட்டுக்கும் வந்து என்னை வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு மேனுஃபேக்சராக இருந்தாலோ இல்லை நியூவாக ஏதாவது இனோவேஷன் வச்சுருப்பீங்க, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு விஷயமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்ம குரூப்பில் இது வந்து ஒரு நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணி வரீங்க சார் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இல்லாமல் இனிமேல் இது ஒரு ஃபேமிலியாக தான் கிரியேட் ஆகும். ஏன்னா ஏற்கனவே ஒரு 4 குரூப் அப்படி தான் இருக்கும் நாங்கள். ஸோ நீங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலுமே குரூப்பில் நீங்கள் கேட்டு ஒரு ஃபேமிலியாக இருந்து ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வந்து சப்போர்ட் பண்ணி எல்லாருமே சேர்ந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம். தேங்க்யூ ஸோ மச். பாத்தீங்களா, ஆக கேட்டீங்களா, டிவியில் தெரிஞ்சதா, சப்ஸ்கிரைப் செய்யாமல் வீடியோ பார்த்தா என்ன நிலப பார்க்குறீங்களா, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஆக